friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போறோம். நான் வந்து போன வருஷம் கொஞ்சம் வித்தியாசமான ஆரஞ்சை வந்து கிராஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த செடியில வந்து இப்போ பூ பூத்து நல்லா ஆரஞ்சு காய்ச்சிருக்கு. இது வந்து நம்ம போன வருஷம் கிராஃப்ட் பண்ணது, அது வந்து நல்லா பெருசா இப்போ வந்து ஆரஞ்சு நிறைய காய்ச்சிருக்கு. அந்த வீடியோ கீழே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரோஸ் செடியும் வந்து கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால நான் இன்னைக்கு வந்து ரோஸ் செடியை வந்து கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ரோஸை வந்து நம்ம வந்து எல்லா சீசன்லையும் கிராஃப்ட் பண்ண முடியாது. ரோஸ்க்கு வந்து நல்ல வெயில், அப்படியே உச்சி வெயில் இருக்கிறப்போ தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். நம்ம வைக்கக்கூடிய பட்டு வந்து அந்த ஸ்டெம்மோடு ஒட்டும். அதனால தான் நல்ல வெயில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து ஜூன் மாதம் நல்லா சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ரோஸ் செடியிலேருந்து கம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து லைட் பர்பிள், எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், ரெட், அப்புறமா ஒயிட், இவ்வளோ கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸை வந்து நம்ம நிறைய மெத்தடில் கிராஃப்டிங் பண்ணலாம். வி கிராஃப்டிங் அந்த மாதிரி நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆறு இதை ஒரே செடியில் வைக்கிறதுனால டீ பட்டிங் பண்ண போகிறேன். ரோஸை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெம் தேவையில்லை. ஒரே ஒரு நோடு இருந்தாலே போதும். இந்த ஒரு இலை வருதுல, இது வந்து ஒரு நோடு. இந்த மாதிரி ஒன்று கிடச்சாலே போதும். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெம் கிடச்சிருக்கா, நான் நமக்கு வந்து இவ்வளோ தேவையில்லை. இதில் வந்து எத்தனை நோடு இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது வந்து சின்னது. இந்த மாதிரி 10 இருக்குது. இதில் வந்து நமக்கு ஒன்று இருந்தாலே போதும். நான் வந்து அந்த இலையை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். எப்போதுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த கத்தி இல்லை வந்து பிளேடை வந்து ஆல்கஹால் போட்டு நம்ம லைட்டாக தொடச்சி வச்சிடலாம். இதில் இருந்தால் நம்ம வந்து இலையை கட் பண்ணணும். இந்த இடம் தான் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு லைன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து கீழே அந்த கத்தியெல்லாம் வந்து பிளேடை நம்ம புஷ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இதுதான் வந்து நோட். இதோட வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த தின் லேயராக இருக்குல்ல, இந்த இதுதான் வந்து கேம்பியம் லேயர். இதுதான் வந்து அந்த செடியோட ஒட்டும். இதில் வந்து கையோ எதுவுமே படக்கூடாது. இப்போது நம்ம வச்சுருக்க செடியில் டீ மாதிரி கட் பண்ணும். மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது டீ மாதிரி வருதுல்ல. இப்போது நம்ம கட் பண்ண இடத்துல வந்து லைட்டாக நம்ம லூஸ் பண்ணணும். இதில் தான் வந்து நம்மளோட பட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டா போதும். ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகணும். அதுக்கப்புறமா பேரஃபின் டேப் வச்சு நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும். நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து நல்லா சீல் பண்ணிடணும். நம்ம வந்து சீல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து காஞ்சி போயிடும். காஞ்சி போச்சுன்னா அது வந்து ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரெட் கலரை வந்து இங்கே வச்சுருக்கேன். அடுத்தடுத்த கலரை அப்படி அப்படி வச்சுருவோம். நம்ம அடுத்தது வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த கலர் வச்சுட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிடலாம். எல்லா பட்டையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஆரஞ்சும் எல்லோவும் மட்டும் மாற்றிட்டோம். அதனால் அது வந்து ரெண்டு வாட்டி இருக்குது. மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இனி வெளியே வச்சிடலாம். ரொம்ப அப்படியே சூரியனுக்கு கீழே இல்லாமல் கொஞ்சம் ஷேடில் வைக்க போகிறேன். இந்த பட்டு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பேரஃபின் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். இன்னொரு 3 வாரத்தில் தெரிஞ்சிடும். நம்ம ஒட்டியிருக்க பட்டெல்லாம் வந்து க்ரீனாகவே இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ப்ரௌன் கலராக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஜாயின் ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா எல்லாம் ஜாயின் ஆனதுக்கப்புறமா மேலே இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணணும். அதை நான் வந்து காமிக்கிறேன். இப்போது நம்ம கிராஃப்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 3 வாரம் போல் ஆகியிருக்கு. இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறப்போவே இன்றைக்கே தெரியும் எல்லாமே வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது அட்டாச் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். மொத்தத்தில் 6 கலர் எடுத்திருந்தேன். அதில் ஒன்று மட்டும் 2 தடவை வச்சிட்டோம். அதனால் வந்து 7 பட் மொத்தத்தில் வச்சுருந்தோம். அதில் எத்தனை இன்றைக்கி வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்லா பிடிச்சிருக்கு. இது நமக்கு பார்த்தா தெரியும். அப்படியே அந்த பட்டு வந்து இந்த ஸ்டெம்மோடு நல்லா ஒட்டியிருக்கு. அந்த இடங்கள் வந்து நல்லா ஹீல் ஆகிருக்கு. இது வந்து ஒழுங்காக ஒட்டலை, காஞ்சிருக்கு. அதனால் இது வந்து வராது. மீதி எல்லாமே வந்திருக்கு. அப்போ வந்து 6 வந்திருக்கு, 1 மட்டும் வரல. சவுண்ட குறடா. இப்போ இன்னொரு 10 நாள் போல் ஆகியிருக்கு. எல்லா பட்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கு. இப்போ நம்ம மேலே இருக்கிறத வந்து அப்படியே கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம ஒட்டி வச்ச பட்டில் இருந்து ரோஸ் செடி வளரும். இல்லைனா வந்து அந்த பட்டுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்காது. அதனால் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு
மேலே வந்து அந்த பாரஃபின் டேப் போட்டு ஒட்டி வச்சிடலாம். அப்போ வந்து காயாமல் இருக்கும். இப்போது நம்ம கிராஃப்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் ஆகியிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த பட்லேருந்து பெருசு பெருசாக அந்த இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தான் ஒரு மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்மளோட ரோஸ் செடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா நம்ம வந்து ஒட்டி வச்சோம்ல எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு வந்திருக்கு. நான் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும்போது இவ்வளோ நிறைய மொட்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நினச்சேன் பேராசப்படாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து பூ விரியும் போது வெயிட்டாக இருக்கும்ல, அதனால் அவ்வளோ வெயிட்டை இதால் வந்து பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உடச்சி விட்றலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் அப்படியே விழுற அளவுக்கு வீக்காக இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஒட்டியிருக்கு. அதனால் இதை விடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி அது வளரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை உடச்சி விட்டுறலாம். எல்லாமே பூத்ததுன்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கலரும் பூக்கும் போது அழகாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 ஒன்று மட்டும் வரல, அது வந்து இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது மட்டும் வரல, மீதி எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இதில் மட்டும் மொட்டு வரல, மீதி எல்லா ஒட்டுனதுலேயும் மொட்டு வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு இதை மட்டும் நம்ம ரெண்டு தடவை வச்சுருப்போம், ஒரு இதில் சின்ன கன்ஃபியூஷன் நடந்துச்சு, அதனால் மேபி ரெண்டு இது மட்டும் ஒரே கலர் இருக்கலாம், மீதி எல்லாமே வந்து வேறு வேறு கலர்ஸ் தான். இதில் மட்டும்தான் மொட்டு வரல, மீதி இதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து பூக்கும்போது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப பிக் பத்தியா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு, அது வந்து ஒயிட் கலரில் பூத்துருக்கு. இன்றைக்கி பூத்துருக்குது. இன்னும் ரெண்டு மொட்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்மளோட மீதி மொட்டெல்லாம் விரிஞ்சிருக்கு. இது வந்து எல்லோ, இது வந்து ரெட் கலர், இது வந்து ஒயிட் கலர். ஆனால் அந்த பூ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறனால அவ்வளோ இலைகள் இல்லை, அதனால் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. இன்னொன்று வெயிலும் ரொம்ப இருக்குது, அதுவும் ரீசனாக இருக்கும். நான் வந்து இதை கட் பண்ணிடலான்னு இருக்கேன். அப்போ வந்து என்னாகும்னா இன்னும் நிறைய அந்த இலையெல்லாம் நிறைய வளர ட்ரை பண்ணும். நம்ம கிராஃப் பண்ணது வந்து நல்லா ஹீல் ஆகிட்டு வருது, ஆனால் நான் இதில் வந்து கட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து ஸ்டெம் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா பெருசானால் தான் நமக்கு வந்து பெரிய பெரிய பூவாக நிறைய பூ கிடைக்கும். இதையும் கட் பண்ணிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறமா சரி ஓகே, வீடியோக்கு வந்து அட்லீஸ்ட் மூணு கலராக அது காமிச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் வச்சுருந்தேன். ரெண்டு மொட்டும் மூணு கலர் பூவும் இருக்குது. அடுத்த வருஷமும் இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துடும், அப்போ நான் வந்து காமிக்கிறேன் எப்படி பூவெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஒரு கலர்லேயும் வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன அந்த இது தான் வச்சோம், அது வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் டைம் ஆக ஆக நல்லா பெருசாக வந்துடும். இப்போ வந்து கம்மியாக தான் இலை இருக்கிறதுனால பூ வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக பெருசாக பூவும் வந்து பெருசாக வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஃப்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வீட்டில் பண்ணிடலாம். நர்சரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும், நம்மளோட கடைகள் நிறைய இங்கே இருக்கும். ஜுவல்லரி கடை இருக்குது, அப்புறமா ட்ரெஸ் கடைலாம் இங்கே தான் இருக்கும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா இங்கே தான் வரணும். சாரி சப்னேன்னு ஒரு கடை இருக்குது. இதெல்லாமே வந்து இந்தியன் கிராசரி எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து வாங்கணும். என்ன ஜுவல்ஸா, முடி கழண்டு வந்துடுச்சு எல்சா? எல்சா உங்கள் முடிய காமிங்க. நர்சரிக்கு வந்தாச்சு. இந்த காத்தாடி ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே சுற்றிட்டுருக்கு. உள்ளே வந்து ஒரு லைட் வச்சுருக்காங்க, அது நம்ம வந்து காற்றுல சுற்றும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நைட் மேபி லைட் எரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கடா பாருடா, இங்கே வந்து பாரு. ஆஹா, அம்மாவுக்கு வேற பெருசா. இது வந்து நம்ம பண்ண ஃபவுண்டைன் மாதிரியே இருக்குது. இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா $400 போட்டிருக்காங்க, $400 போட்டிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப சீப்பாக முடிச்சிட்டோம். தெர்மோகோல் சிமெண்ட் மட்டுமே பண்ணது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படியே எந்த லீக் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. கொசு எல்லாம் வந்ததுன்னா பிடிச்சிரும்டா. வேணுமா, பயப்படாதடா, ஒன்றும் பண்ணாது, நம்மளும் எதுவும் பண்ணாதடா, கொசுவை தான் பிடிக்கும். ம்,
இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கு. இது வந்து $600 போட்டிருக்காங்க. இங்கே பாருடா குட்டி பைனாப்பிள் மாதிரியே இருக்கு, செம்ம கியூட்ல குட்டி பைனாப்பிள் மாதிரியே இருக்கு. இது வந்து பைனாப்பிள் ஃபேமிலியில மேபி வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பேபி பைனாப்பிள் நல்லா இருக்குல்ல. இங்கே வந்து கலர் கலராக நிறைய செடி தொட்டியெல்லாம் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பெரிய செடி இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் செடி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி வச்சுருந்தோம், ஆனால் அது வந்து குளிரில் பட்டு போச்சு, அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. சரி, இதை பார்த்ததும் ஆசையாக இருக்குது, ஒன்று வாங்கி வைக்கலாம். நம்ம வந்து இலையெல்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சு போன தடவை. முருங்கைக்காய் காய்க்கவே இல்லை, ஆனால் இலையெல்லாம் யூஸ் ஆச்சு. அது வரைக்கும் வந்துச்சுன்னா நல்லது தான். சரி, நிறைய குரோட்டன்ஸ்லாம் இருக்கு. இங்கே நிறைய மல்லிகை பூ செடி இருக்கு. நம்ம வீட்லேயும் இருக்கு, ஆனால் நான் வந்து இன்னொன்று வாங்க முடிஞ்சதுன்னா நம்ம அலாண்ட்ராக்கை எனக்குமே தலையில் வச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் ஒன்று எடுக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து ரெண்டு வச்சுருக்கேன், ஆனால் வந்து அது வந்து போதுமான அளவுக்கு பூ இல்லை. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தான் தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம வாங்க கிடைக்கும், ஆனால் வந்து ஒரு சின்ன பாக்ஸே வந்து $16 இருக்கும். நமக்கு வந்து கிடச்சதுன்னா நல்லா லாபம் தான். ஆனால் நல்லா இது வந்து நல்லா பெரிய செடியாக இருக்குது. இதில் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம மூணு செடி இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு தலைக்கு தாராளமாக போதும். ஒரு டீ எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு டீ வச்சுருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது போல் இருக்குது. இது வந்து அசாமிக்கான்னு போட்டிருக்காங்க. மேபி நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான டீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். நர்சரி முடிச்சுட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து மோஸ்ட்லி எல்லா கிராஃப்ட் சப்ளைஸும் வந்து நமக்கு வாங்க கிடைக்கும். Can put this on your dress. No. இதுல செம்ம கியூட்ல பட்டன்ஸ் தான், வச்சு தச்சுக்கலாம். அம்மா. சரி, செம்ம கியூட்டா இருக்கு. பிக்னிக் வண்டி இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன குழந்தை. என்னடா, ஓ இது செம்ம அழகா இருக்கு. சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு தச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது ஒன்று எடுக்கிறேன். இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. இது இதெல்லாம் மெட்டல்ல இருக்கு. ஓ என் ஃப்ரெண்டு, நீங்க பாரு டைனோசர் இருக்குடா உனக்கு பிடிச்சது. இது வந்து மூணு வாங்கினா ரெண்டு ஃப்ரீயா. பாய் ஃபேஷன். அம்மா ஒன்று தாண்டா எடுத்திருக்கேன். இங்கே வந்து எல்லா டைப் ஃபேப்ரிக்கும் வச்சுருப்பாங்க, துணியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. நான் வந்து தைக்கிறதுக்கு இல்லை வந்து எந்த ஒரு கிராஃப்ட்டுக்குனாலுமே வந்து நம்ம இந்த கடைக்கு வந்தால் போதும், எல்லாமே இருக்கும். மல்லிகைப்பூ செடியை வந்து நட்டு வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பூத்துச்சு அப்படின்னா நல்லா கட்டி தலையில் வைக்கலாம். க்ரீன் டீயை வந்து இங்கே நட்டு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நம்ம வந்து இலையை பறித்து டீ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் டீ போடுறதுக்கு வந்து நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதுசாக தளிர் வந்த இலைகள் தான் வேணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் திக்கான இலையாக தான் இருக்குது. புது இலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணோன்னா எதுவும் வராது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட அதை வந்து வளரட்டும், ஃப்ரெஷ் இலைகள் வரும்போது நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறமா இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கூட கொஞ்சம் கூட ப்ராப்பகேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய செடி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பறித்தோம் அப்படின்னா நிறைய இலை கிடைக்கும். அதனால் நான் வந்து கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். இதெல்லாம் என்னது? முள்ளு முள்ளு, கரெக்டு. இது இலை. இது ஸ்டெம். வெரி குட். அப்புறம் வேற என்ன இருக்கு? That's all. I write your name. எழுது பார்க்கலாம். அம்மா. சரி, என்ன எழுதி இருக்க? அம்மா. சரி, என்ன ஸ்பெல்லிங் அம்மாக்கு? அம்மா. 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 ஆ. ஆ எழுது பார்க்கலாம். ஆ. எழுது. இம். புள்ளி வச்சிரு, மறைக்காம புள்ளி வச்சிரு.
இம்முக்கு புளி வைக்கணும்டா. மேலே மேலே. ஆ ஓகே. இம்மா மா எழுது. அது மீ ஆயிடுச்சுடா. அம்மா ஓஹோ ரெண்டு போட்டா மாவா? என்னடா அந்த கை ட்ரைங் டு ஈட் யூவா? அந்த எறும்பு, அந்த எறும்பு ஈட் பண்ண ட்ரை பண்ணிச்சாடா. நோட்ஸ் எழுதிட்டு இருக்கியா? கிராஃப்டிங் இன்கிரீடியன்ஸா? சரி சரி, சின்னதாக ஒரு இதே போதும்.